கோவையில் மேம்பால பணிக்காக வெட்டப்பட இருந்த 3 அரச மரங்கள் உட்பட 6 மரங்களை வேரோடு தோண்டி எடுத்து மறுநடவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. கோவை உக்கடம் முதல் ஆத்துப்பாலம் வரை மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருவதால் அங்குள்ள கடைகள் வீடுகள் மேம்பாலம் கட்டும் பணிகளுக்காக இடிக்கப்பட்டு வருகின்றன. தற்போது உக்கடம் பழைய மீன் மார்க்கெட் இருந்த பகுதியில் பாலத்துக்கான இறங்குதளம் அமைக்கும் பணி நடைபெறுவதால் அந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் குடிசை மாற்று வாரியத்தால் ஒதுக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மாற்றப்பட்டனர். இந்நிலையில் அங்கிருந்த 1 அத்திமரம், 2 வேப்ப மரங்கள், 3 அரச மரங்களை வெட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டபோது பழமையான அந்த மரங்களை பால வேலைகளுக்காக வெட்டுவதில் அப்பகுதி மக்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என பலரும் மரங்களை காக்க மாற்று வழிகள் ஏதேனும் உள்ளதா என்று பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வந்த நிலையில் அம்மரங்களை வெட்டாமல் மறுநடவு செய்ய மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் முடிவு செய்தனர். இதையடுத்து அந்த பழமையான 6 மரங்களை வேருடன் தோண்டி எடுத்து வேறு இடத்தில் மறுநடவு செய்யும் பணி சில நாட்களுக்கு முன்பு தொடங்கியது. போக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் 50 ஆண்டுகால அரச மரத்தை வேருடன் தோண்டி எடுக்கப்பட்டு அருகே உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் மறுநடவு செய்யப்பட்டது. மேலும் மீதமுள்ள 5 மரங்களையும் விரைவில் மறுநடவு செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இதேபோல் உக்கடம் மேம்பால பணிக்காக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு 2 மரங்களை வேருடன் தோண்டி எடுத்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மறுநடவு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மறுநடவு செய்யப்பட்ட மரங்கள் தற்பொழுது நன்றாக தண்ணீர் விட்டு செழிப்பாக உள்ளது. இதேபோல் அரசு எங்கெல்லாம் சாலை விரிவாக்கம் மேம்பால பணிகள் செய்கின்றதோ அங்குள்ள மரங்களை இதேபோல வெட்டாமல் அவற்றுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் ஒருமித்த கோரிக்கையாக உள்ளது. வணக்கங்க. நம்ம வந்து இருக்கிற இடம் வந்து நம்ம உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலம் பணி நடக்கிற இந்த இடத்துல தான் இருக்கோம். இங்கே வந்து ஒரு 6 மரங்களை மறுநடவு பண்ணுற பணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதில் 3 அரச மரம், 2 வேப்ப மரம், 1 அத்தி மரம். இந்த மரங்களில் இந்த வேப்ப மரம், அரச மரம், அத்தி மரம் இதெல்லாமே வந்து மறுநடவு பண்ணால் வளரக்கூடிய தன்மை இருக்குது. காரணம் என்னென்னா பக்கத்திலே தான் நடுறோம். இப்போ இந்த சாலை விரிவாக்க பணி, இந்த மேம்பாலம் பணி நடக்கிற இடத்துக்கு அருகிலேயே வந்து அரசு நிலம், இடையூறு இல்லாத நிலம் இருக்குது, அதில் கொண்டு தான் நடுறோம். அதனால் இந்த மரங்களெல்லாம் திரும்ப வளரும் அப்படின்ற அக்கறையோட நெடுஞ்சாலைத்துறையினுடைய முழு முயற்சியோட முழு ஒத்துழைப்போட இந்த கட்டுமான நிறுவனத்தோட வாகன உதவிகளோடு இந்த பணிகளை நம்ம வந்து செய்கிறோம். இது வந்து ஒரு அடுத்த தலைமுறைக்கான மூச்சு காத்த காப்பாற்றணும், வெட்டப்படக்கூடிய மரங்களை மறுநடவு பண்ணி அதுக்கு உயிர் கொடுக்க முயற்சி அப்படின்ற விஷயம்தான் அந்த மரங்களுக்கு மறுவாழ்வு அப்படின்ற அந்த முயற்சி. இதில் வந்து ஏற்கனவே இதே உக்கடம் மேம்பால பணிகளில் ஒரு கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு 2 மரங்களை எடுத்து நம்ம கோவை பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் கொண்டு போய் நட்டு வச்சுருக்கோம். அந்த மரங்களெல்லாம் ரொம்ப அழகாக துளிர் விட்டு இன்றைக்கி வளர்ந்துட்டு இருக்கு. அதே நிலையை வந்து இங்கே பக்கத்தில் எடுத்து வைக்கிற மரம் இன்னும் விரைவாக துளிர் விட்டு வளரும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பணிகளை முன்னின்று நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுபோல் எங்கெல்லாம் சாலை விரிவாக்க பணிகள், நெடுஞ்சாலை பணிகள், வளர்ச்சி பணிகள், கட்டுமான பணிகள் அரசு சார்பாக எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் மரங்களை வெட்டாமல் இந்த மரங்களுக்கு மறுவாழ்வுன்றத மறுநடவு பணியை செய்யணும் அப்படின்றத நாங்கள் கேட்குறோம். இதுவரைக்கும் ஒரு 1000 மேற்பட்ட மரங்கள் மறுநடவு செய்யணும்.